வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டியில் விகாரையின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெசாக் வரை போராட்டம். இன்று நடந்த போராட்டத்தின் முடிவில் ஆரம்பித்த இரவு பகல் ஒன்று கூடல். அமெரிக்காவின் தடை மனித உரிமை மீறல் என்கிறார் அட்மிரல் கரண் நாகுட. அமெரிக்க தூதர் ஜூலி சங் மீதும் கடுமையான விமர்சனம். சர்வதேச மத சுதந்திரத்துக்கான ஆணைய அறிக்கையை நிராகரிக்க தயாராகும் ஸ்ரீலங்கா. இந்தியாவின் நகர்வை பின்பற்றி நகர கொழும்பு முனைப்பு. மறைந்த மனோபாலாவுக்கு திரைத்துறை பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. தமிழ் திரைத்துறையின் தவிர்க்க முடியாத கலைஞர் என புகழாரம். ரஷ்ய தலைவர் புட்டினை படுகொலை செய்ய கிரெம்லினுக்கு பறந்த வான்கலங்கள். உக்ரைனுக்கு பதிலடி வழங்கப்படும் என ரஷ்யா ஆக்ரோஷம். சேர்பியாவில் 14 வயது மாணவன் நடத்திய துப்பாக்கி தாக்குதலில் 8 மாணவர்களும் பாதுகாப்பு அதிகாரியும் பலி, பலர் காயம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் வலிகாமம் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரையை அகற்றுமாறு வலியுறுத்தி இன்று போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில், இந்த போராட்டத்தை முறியடிக்க ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பெரும் பிரியத்தனங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று முதல் எதிர்வரும் வெசாக் தினமான வெள்ளிக்கிழமை வரையில் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக குறித்த பகுதியில் பந்தல் அமைக்க முற்பட்ட நிலையில் காவல்துறையினர் அதற்கு எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதனை அடுத்த நிலையில் தனியார் காணி ஒன்றில் பந்தல் அமைக்கப்பட்டு இந்த இரவு பகல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தையட்டி விகாரையை அகற்றுமாறு கோரி இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில், அதனை தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பௌத்த மக்களின் புனித பண்டிகைகளில் ஒன்றான வெசாக் பண்டிகை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில், அன்று வரையிலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. வலிகாமம் வடக்கு தையட்டி பிரதேசத்தில் இதுவரை காலமும் விடுவிக்கப்படாமல் உள்ள பொதுமக்களின் காணிக்குள் அமைக்கப்பட்டு வருகின்ற பௌத்த விகாரைக்கு மேலதிகமாக அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளும் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இதனை எதிர்க்கும் முகமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் சார்பாக பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஒன்றிணைந்து இன்று கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருத்தித்துறை வீதி தையட்டி கலைவாணி வீதி முகப்பில் இன்று புதன்கிழமை பிற்பகல் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டம் பேரணியாக நகர்ந்து தையட்டி விகாரை வரை சென்று விகாரைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகிறது. 14 குடும்பங்களுக்கு சொந்தமான அன்னளவாக 100 பரப்பு காணியை விடுவிக்க கோரியும், சட்டவிரோதமாக கட்டப்பட்ட பௌத்த கட்டுமானத்தை அகற்றுமாறு கோரியும், பௌத்தமயமாக்கல் திணிப்பை எதிர்த்தும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் காரணமாக விகாரை முன்பாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. தனியாருக்கு சொந்தமான காணி, அதை சூழ உள்ள தனியார் காணிகளும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக இன்று இந்த போராட்டம் இங்கே இந்த ஏற்பாட்டாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரை கட்டுமானத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். இது ஒரு சட்டவிரோத விகாரை கட்டுமானம். இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும், இடித்தகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே நேரத்திலே இந்த காணிகள் அனைத்தும் தனியார் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். உடனடியாக ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இங்கே எங்களுடைய சட்டத்தரணி காண்டிவீரன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ஐசிசிபிஆர் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச சட்ட நியமங்களின் பிரகாரம் எங்களுடைய தமிழினத்துக்கும் சிங்கள சமூகத்துக்கும் இடையிலே ஒரு நிரந்தரமான பகையை ஏற்படுத்துகின்ற விதமாக இந்த கட்டுமானத்தில் ஈடுபட்ட விகாராதிபதி, இந்த விகாரை நிர்வாகம், இராணுவத்தினர், இதற்கு ஒத்துழைத்த அரச நிர்வாகங்கள் அனைத்துமே செயல்பட்டிருக்கிறார்கள். இது இன விரோதத்தை தூண்டுகின்ற ஒரு செயல்பாடு. சர்வதேச நியமங்களின்படி அந்த சட்டத்தை இவர்கள் மீறியிருக்கிறார்கள். ஆகவே ஐசிசிபிஆரை மீறிய அடிப்படையிலே வந்து இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதில் சர்வதேச சமூகமும் கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை இந்த போராட்டத்தை நடத்துவதாக அழைப்பு விடுத்த தரப்புகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வெள்ளிக்கிழமை வரை இந்த போராட்டத்திலே அனைவரும் கலந்து கொண்டு இந்த விகாரை, இந்த சட்டவிரோதமான விகாரை இங்கே இயங்க முடியாத ஒரு நிலைமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நிலையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரையிலும் குறித்த போராட்டத்தை நடத்துவதற்காக குறித்த பகுதியில் கொட்டில் அமைப்பதற்காக முற்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் முரண்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் கொட்டில் அமைத்து தொடர் போராட்டம் நடத்த வேண்டாம் என அவர்கள் வலியுறுத்திய நிலையில் தனியார் காணியொன்றில் கொட்டில் அமைக்கப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. எவ்வாறாயினும் குறித்த விகாரைக்கான கட்டுமான பணிகள் 2021 ஆண்டு தொடக்கத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முழுமைப்படுத்தப்பட்டு கலசம் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கையில் பௌத்த மதத்தை தவிர ஏனைய மதங்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவதாக சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க ஆணையகம் தனது வருடாந்த அறிக்கையில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு புதிய அழுத்தத்தை உருவாக்கியுள்ளது. இந்த அறிக்கையில் இலங்கையை மத சுதந்திரத்தை மீறும் நாடுகளின் கண்காணிப்பு பட்டியலில் இணைக்கும்படி அமெரிக்க அரசாங்கத்திற்கு பரிந்துரை விடுத்துள்ள நிலையில் இந்த அறிக்கையை நிராகரிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தயாராவதாக தெரிகின்றது. இந்த விடயம் மற்றும் தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய விகாரை குறித்த விரிவான பார்வை இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும். இலங்கையில் போர்க்கால பகுதியில் மனித உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாக கூறப்படுமாயின் அதற்கு அமெரிக்காவும் பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்துள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகொட அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தூதுவர் பொறுப்பில் இருந்து கொண்டு மேற்கொள்ளும் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க தூதுவருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள வசந்த கர்ணாகொட தம் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைக்கு எதிராக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் கடற்படை தளபதியாக வசந்த கர்ணாகொட செயற்பட்ட காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அண்மையில் அறிவித்திருந்தது. குறிப்பிடத்தக்க ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டமை தொடர்பாக அமெரிக்க இராஜாங்க செயலாளர் முன்வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வசந்த கர்ணாகொடவும் அவரது மனைவியும் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தகுதியற்றவர்கள் என ஸ்ரீலங்கா வெளிவிகார அமைச்சர் அலி சஃப்ரியை சந்தித்து தூதுவர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றமை தொடர்பில் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இந்த விடயத்தை வெளிவிகார அமைச்சருக்கு தெரிவிக்க விரைந்து நடவடிக்கை எடுத்த போதிலும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தமக்கு எந்தவொரு அறிவிப்பையும் வழங்கவில்லை என முன்னாள் கடற்படை தளபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் கடந்த 14 வருடங்களாக அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கான நுழைவு விசைவுக்கு விண்ணப்பிக்கவில்லை என்றும் நாட்டிற்குள் நுழைவதற்கான தனது தகுதி குறித்து அமெரிக்க தூதுவர் அல்லது அமெரிக்காவில் உள்ள வேறு எந்த அதிகாரியின் மீளாய்வு எதனையும் தாம் கோரவில்லை எனவும் வசந்த கர்ணாகொட கூறியுள்ளார். அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்படிக்கையின் பிரிவு 17 மீறும் வகையில் தனது மரியாதை மற்றும் நற்பெயருக்கு எதிரான கடுமையான தாக்குதலாக இந்த குற்றச்சாட்டுகள் உள்ளதாக வசந்த கர்ணாகொட குறிப்பிட்டுள்ளார். போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் கொழும்பில் அமெரிக்க தூதுவராக செயற்பட்ட ரோபர்ட் பிளேக் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரின் போது ஸ்ரீலங்காவின் கடற்படைக்கு மூலோபாய தகவல்கள் மற்றும் தளவாடங்களை வழங்கி உதவினார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரோபர்ட் ஓ பிளேக்கினால் அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் ஒன்றையும் முன்னாள் கடற்படை தளபதி மேற்கோள் காட்டியுள்ளார். அதில் மொத்த மனித உரிமை மீறல்களுக்கு ஸ்ரீலங்கா கடற்படை பொறுப்பல்ல என்றும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆயுதங்கள் அனுப்பப்படுவதை நிறுத்த உதவுவது அமெரிக்காவின் நலன் என்றும் ரெபோர்ட் ஓ பிளேக் ஒப்புக்கொண்டிருந்தார் எனவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கின் நடவடிக்கைகள் குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் 17வது பிரிவின் கீழ் தனது மனித உரிமைகளை மீறும் வகையில் அமைந்துள்ளதாகவும் வசந்த கர்ணாகொட குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இலங்கையில் பொருந்தக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் தமது மனித உரிமைகள் மீறப்பட்டமைக்காக சட்ட செயல்முறை மூலம் பரிகாரம் தேட உத்தேசித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஆஃப் த பிளீட் வசந்த கர்ணாகொட மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெரிய நெருக்கடியை தவிர்ப்பதற்கும் நாட்டின் பொருளாதார முயற்சிக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பதற்குமான இலங்கையின் முயற்சிகளுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியுடனான சந்திப்பின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மட்சுகி அசகாவா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சவாலான காலகட்டத்தில் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கிய சிறந்த கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்புகளுக்காகவும் நாட்டின் மீட்பு செயல்முறைகளுக்கு ஆதரவளிப்பதற்காகவும் இலங்கையின் நன்றியை ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வாழ்த்துக்களை தெரிவித்த அமைச்சர் அலி சப்ரி டிஜிட்டல் மயமாக்கல், விவசாயம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் நிதித்துறை நிலைத்தன்மை ஆகிய துறைகளில் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து தொழில்நுட்ப ஆதரவையும் நிதி உதவியையும் கோரியுள்ளார். பல்வேறு துறைகளில் புதுப்பிக்கப்பட்ட துடிப்புடன் இலங்கையுடனான தொடர்பை தொடர்பதாக உறுதியளித்தார். தென்கொரிய தலைநகர் சோலில் நடைபெறும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநர்கள் சபையின் 56வது வருடாந்த கூட்டத்தின் பக்க சந்திப்பாக அலி சப்ரி ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதேவேளை இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தும் ஸ்ரீலங்கா வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கலந்துரையாடியுள்ளதுடன் இதன்போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இலங்கை இந்திய ஆகிய இரு நாடுகளின் நலனுக்கான பொருளாதார பங்காளித்துவம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் அதன் மக்கள் சார்பாக இலங்கைக்கு மிகவும் கடினமான மற்றும் சவாலான நேரத்தில் வழங்கப்பட்ட அனைத்து உதவிகளுக்கும் ஆதரவிற்கும் சீதாராமனுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் அலி சப்ரி நன்றி தெரிவித்துள்ளார். நேற்று ஆரம்பமான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஆளுநர் சபையின் 56வது வருடாந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பிரதிநிதித்துவப்படுத்தி அலி சப்ரி பங்கேற்றுள்ளார். நாளை மறுதினம் வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் உலக நாடுகளின் நிதியமைச்சர்கள், மத்திய வங்கி ஆளுநர்கள், முக்கிய உலகளாவிய வங்கிகள், நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களின் மூத்த அதிகாரிகள் உட்பட சுமார் 3000 தொடக்கம் 4000 பேர் பங்கேற்றிருக்கின்றனர். நாளை நடைபெறும் ஆளுநர் அலுவலக அமர்வில் அலி சப்ரி உரையாற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவிற்கான இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சருடன் வெளிவிவகார அமைச்சின் பணியாளர் நாயகம் அஜித் அபேசகரவும் சென்றுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது மழையுடனான வானிலை நீடிக்கின்ற நிலையில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் சூரியராஜ் தெரிவித்தார். இடியுடன் கூடிய அடை மழை பெய்து வருவதால் மின்னல் தாக்கம் ஏற்படும் போது பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக நிலவி வருகின்ற சீரற்ற வானிலை காரணமாக 22 குடும்பங்களை சேர்ந்த 79 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜ் தெரிவித்தார். குறிப்பாக சாவகச்சேரி, மருதங்கேணி, ஊர்காவற்துறை, கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பெரும்பாலான பாதிப்புகள் உணரப்பட்டுள்ளன. இதில் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவில் ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக 16 குடும்பங்களை சேர்ந்து 56 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 15 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மருதங்கேணி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்டு வெற்றிலைக்கேணி பகுதியில் ஒரு பாடசாலையும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. ஊர்காவற்துறை பகுதியில் ஏற்பட்டு மின்னல் தாக்கத்தின் காரணமாக 5 குடும்பங்களை சேர்ந்து 19 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வீடுகளில் காணப்பட்டு மின் உபகரணங்களும் பாதிப்படைந்துள்ளன. கோப்பாய் பிரதேசத்தில் மழையின் காரணமாக ஏற்பட்ட மின்னொழுக்கினால் வீடொன்றில் இருந்த 5 பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மழையுடனான வானிலை மேலும் ஒரு வார காலத்திற்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் கேட்டுக்கொண்டார். இதேவேளை மன்னாரிலும் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக கடும் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல வீதிகள் நீரில் மூழ்கியதோடு மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசினால் முன்னெடுக்கப்படும் ஊழல் மோசடிகளை வெளிக்கொணரும் முக்கிய புள்ளியாக காணப்படும் ஊடகவியலாளர்களை குறிவைத்து பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சர்வதேச ஊடக சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. 30 வருடங்களுக்கு முன்னர் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தை கடைபிடிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபை பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உரிமைகளுக்கான எதிர்காலத்தை வடிவமைத்தல் ஏனைய அனைத்து வகையான மனித உரிமைகளுக்கும் ஒரு இயக்கியாக கருத்து சுதந்திரம் காணப்படல் வேண்டும் என்பதே இம்முறை ஊடக சுதந்திர தினத்திற்கான துணைப்பொருளாக காணப்படுகின்றது. 1986ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தமது ஊடக நிறுவனத்திற்கு முன்பாக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கொலம்பிய ஊடகவியலாளரை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது. 180 நாடுகளை உள்ளடக்கிய சர்வதேச ஊடக சுட்டியில் கடந்த வருடம் நோர்வே முதலிடத்தை தன்வசப்படுத்தியது. சர்வதேச ஊடக சுட்டியில் 2022ஆம் ஆண்டு இலங்கை 146வது இடத்தில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமானது இலங்கையில் ஊடகங்களுக்கு காணப்படும் சுதந்திரம் தொடர்பில் பாரிய சிக்கல் நிலையை தோற்றுவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய விமானப்படை தளபதி ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் இலங்கை கடற்பரப்பில் இந்த ஆண்டு இறுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையுடன் இணைந்து கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் ஏஆர்சி பார்சல் VR சௌத்ரி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் செய்துள்ள இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி ARC மார்ஷல் விவக்ராம் சௌத்ரி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் பாதுகாப்பு துறையில் ஆழமான ஒத்துழைப்பிற்கான வழிவகைகள் மற்றும் ஈடுபாடுகள் குறித்து விவாதித்ததாக கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கூறியுள்ளது. இந்திய விமானப்படை தளபதி ARC மார்ஷல் விவக்ராம் சௌத்ரி இன்று அலரி மாளிகையில் வைத்து ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கு அளித்து வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர், இலங்கை கடற்பரப்பில் அண்மைய கடல்சார் பேரழிவுகளின் போது இந்திய விமானப்படையின் உதவிக்கு உடனடியாக பதிலளிப்பதற்காக தனது நன்றியை தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இரு விமானப்படைகளுக்கும் இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பின் அடையாளமாக திருகோணமலையில் உள்ள ஸ்ரீலங்கா விமானப்படை தளத்தில் இந்தியா நட்புறவு கேட்போர் கூடம் நிர்மாணிக்கப்படுவதாக AR மார்ஷல் சௌத்ரி தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பில் இந்த வருடத்தின் இறுதி காலாண்டில் ஒரு விமானப்படைகளும் அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான கூட்டு பயிற்சியை மேற்கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். இலங்கையில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியை மேலும் பலப்படுத்த இந்தியா ஒத்துழைப்பை அதிகரிக்கும் என்று ARC மார்ஷல் சௌத்ரி மேலும் தெரிவித்தார். பிரதமரும் இந்திய விமானப்படை தளபதியும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட அதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை நினைவு கூர்ந்தனர். ஸ்ரீலங்கா விமானப்படையின் முதல் 2 பெண் விமானிகளுக்கு பயிற்சி அளித்ததாக இந்திய விமானப்படைக்கு ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நன்றி தெரிவித்தார். இதற்கிடையில் கடந்த வாரம் நுவரெலியா சீதாலியாவில் உள்ள சீதா அம்மன் கோவில் விழாவில் பங்கேற்பதற்காகவும் சிறப்பு தபால் முத்திரை வெளியிட்டதற்காகவும் பிரதமருக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே நன்றி தெரிவித்தார். இந்தியாவில் இந்த நிகழ்வுகளுக்கு ஊடகங்களில் பெரும் விளம்பரம் கிடைத்ததன் விளைவாக ராமாயணத்துடன் தொடர்புடைய வரலாற்று இடங்களை பார்வையிட இந்தியர்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்கான உத்தேச விமானங்களின் அதிகரிப்பு மற்றும் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கான உத்தேச படகு சேவைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான யாத்திரைகள் மற்றும் கலாசார சுற்றுலாவை மேம்படுத்தும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பூநகரி கௌதாரி முனையில் அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்திக்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதன் முழுமையான சாதக பாதக நிலை தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அனுமதி குறித்து தீர்மானிப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் நடப்பாண்டிற்கான முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரனின் ஏற்பாட்டில் இன்று மாவட்ட செயலக மண்டபத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவர்களான கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா ஆகியோரின் இணைத் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், MA சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது பூநகரி கௌதாரி முனையில் அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் ஆராயப்பட்டது. குறித்தபடியும் தொடர்பில் தாம் இதுவரை அறியவில்லை எனவும் இன்றே அறிய முடிந்ததாகவும் தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கஜன் ராமநாதன், ஸ்ரீதரன், கஜேந்திரன் ஆகியோர் இது தொடர்பில் ஆராய்ந்து அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். மன்னர், புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளில் அதானி குடும்பத்தின் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் மன்னாரில் மக்கள் எதிர்ப்பு எழுந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர்கள் இது தொடர்பில் ஆராய்ந்து அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அதானி நிறுவன ஊழியர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். பாடசாலை மாணவர்களை பேருந்துகள் ஏற்றாமல் செல்லும் செயற்பாடுகள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாது என மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அளிக்கப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரி வாக்குறுதி அளித்துள்ளார். வெளிமாகாண பேருந்துகளுக்கும் இவை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட மாங்குளம் மகாவித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பனிக்கன்குளம், கிழவன்குளம், திருமுருகண்டி பகுதிகளை சேர்ந்த பாடசாலை மாணவர்களை அதிகளவான போக்குவரத்து சேவைகள் காணப்படும் A9 வீதியில் செல்லும் பேருந்துகள் ஏற்றாமல் செல்கின்ற வடிவம் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் ஊடகங்களில் வெளியாகிய செய்திகளை அடிப்படையாக கொண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயம் மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் சொந்த பிரேரணையின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டது. இதன்படி இந்த விடயம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண பிரதான பிராந்திய முகாமையாளர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆணைக்குழுவிற்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு எழுத்து மூலம் கோரப்பட்டிருந்தது. இதனையடுத்து இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய முகாமையாளரால் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, காரநகர், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா சாலை முகாமையாளிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட போதிலும் தொடர்ந்தும் மாணவர்களை ஏற்றாமல் செல்லும் நிலை காணப்பட்ட நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண பிரதான பிராந்திய முகாமையாளர் இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு யாழ்ப்பாண அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். பாடசாலை மாணவர்களை உண்மையில் ஏற்ற வேண்டியது கட்டாயம் என்றபடியால் அவர்களை கட்டாயம் ஏற்ற வேண்டும். அது தொடர்பாக வடபிராந்திய உட்பட்ட சாலை முகாமையாளருக்கு தகுந்த அறிவுறுத்தல் நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம். அதைவிட வெளி மாகாணங்களிலிருந்து வருகின்ற பேருந்துகளை ஏற்ற வேண்டும் என்று அது அவர்களுடைய பிராந்தியத்திற்கு பொறுப்பானவர்களுக்கும் நாங்கள் தகவலை வழங்கியிருந்த போதிலும் சில பேருந்துகளில் மாணவர்களை ஏற்றாது செல்வது சம்பந்தமாக முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைத்தவண்ணம் இருந்த போதிலும் நேற்றைய தினம் நாங்கள் அந்த கள விஜயம் மேற்கொண்டு நேரடியாகவே அது சம்பந்தமான பேருந்துகள் ஏற்றாததை நிறைவாக நாங்கள் அதுக்கான ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கின்றோம். அது தொடர்பாக பருத்தித்துறை சாலை பேருந்து நேற்று கொழும்பு சென்றபோது அவர்களை ஏற்றவில்லை. ஆகவே அவர்களுக்கு உடனடியாக என்னால் அறிவித்த வழங்க பட்டு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். மேலும் வெளி மாகாண பஸ்களை ஏற்றாது தொடர்பாக தலைவருடைய இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறாது. தமிழகத்தின் ராமேஸ்வரம் அருகே கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் வெடிகுண்டுகள் புதைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் குறித்த பகுதிகளில் மீனவ கிராமங்கள் மத்தியில் பதற்றமான சூழல் நிலவியிருக்கிறது. ராமேஸ்வரம் அருகே கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் வெடிகுண்டு புதைக்கப்பட்டுள்ளதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ள நிலையில் இன்று காலை சென்னையிலிருந்து குண்டு கண்டுபிடிக்கும் கருவிகளுடன் வெடிகுண்டு தடுப்பு மற்றும் சோதனை சிறப்பு பிரிவினர், உளவுத்துறையினர், மாவட்ட காவல்துறை படைப்பிரிவு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குழுவினர் விசேட தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடம், அக்கால் மடம், தண்ணீர் ஊற்று உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் மற்றும் மணல் பாங்கான இடங்கள், பனங்காடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமான சோதனைகள் நடத்தியுள்ளனர். இன்று காலை 10 மணியளவில் குறித்த சோதனை ஆரம்பமாகியுள்ளது. இதுவரை வெடிகுண்டு அல்லது அது சார்ந்த எந்த பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை என உயர் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த 2018 ஜூன் இறுதி வாரத்தில் தங்கச்சி மடம் மாந்தோப்பு கடற்கரை ஓரத்தில் உள்ள தென்னந்தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த 32 சாக்கு மூடைகளில் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தன. விடுதலை புலிகள் தங்கச்சி மடம், பாம்பன், மண்டபம், வலசை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறிய நிலையில் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களே அவை என விசாரணையில் தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில் பாம்பன் பகுதியில் கடலோர பகுதிகளில் காலை முதல் திடீரென காவல்துறையினர் விசேட சோதனைகளில் ஈடுபட்டு வருவது மீனவ கிராமங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் கொரோனா தொற்று பரவல் தொடர்பாக உடனடி அச்சுறுத்தல் எதுவும் காணப்படவில்லை என இலங்கை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் வைரஸ் தொற்று அறிகுறிகள் மற்றும் உடல்நலம் குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்க வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கையில் தமிழர் தாயகம் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு வேகமாக பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி அரசியல் கட்சித் தலைவர்களின் பங்கேற்புடன் நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து ஊடக பிரதானிகள் மற்றும் பத்திரிகை பிரதம ஆசிரியர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை கொழும்பு மெட்டரின் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதன் போது நாடு எதிர்நோக்கும் நெருக்கடிகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதே ஊடகங்களின் பணியாக காணப்படும் நிலையில் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் வகையில் ஒலிபரப்பு அதிகார சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசு கொண்டுவர முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதியிலிருந்து கட்டணமானி பொருத்தாத முச்சக்கர வண்டிகள் சேவையில் ஈடுபட அனுமதிக்கப்பட மாட்டாது என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ. சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் வாடகைக்கு செலுத்தும் முச்சக்கர வண்டிகளுக்கு கட்டண மீட்டர் பொருத்தாமையினால் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்கள் அதிகளவில் வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். நவீன உலகை வெல்வதற்காக நவீன தொழில்நுட்பம் சார்ந்த தமது திறமைகளை மேலும் வெளிப்படுத்தி தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திற்கு மாணவர்கள் செல்ல வேண்டும் எனவும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நுவரெலியா கல்வி வலயத்தில் கொட்டகலை கேம்பிரிட்ஜ் கல்லூரியின் 20வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடத்தப்பட்ட நவீன தொழில்நுட்ப கண்காட்சி நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பார்வையிட்ட பின்னர் ஜீவன் தொண்டமான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கையெட்டியில் விகாரையின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெசாக் வரை போராட்டம். இன்று நடந்த போராட்டத்தின் முடிவில் ஆரம்பித்த இரவு பகல் ஒன்று கூடல். அமெரிக்காவின் தடை மனித உரிமை மீறல் என்கிறார் அட்மிரல் கரன்னாகுட. அமெரிக்க தூதர் ஜூலி சங் மீதும் கடுமையான விமர்சனம். சர்வதேச மத சுதந்திரத்துக்கான ஆணைய அறிக்கையை நிராகரிக்க தயாராகும் ஸ்ரீலங்கா. இந்தியாவின் நகர்வை பின்பற்றி நகர கொழும்பு முனைப்பு. மறைந்த மனோபாலாவுக்கு திரைத்துறை பிரபலங்கள் நேரில் அஞ்சலி. தமிழ் திரைத்துறையில் தவிர்க்க முடியாத கலைஞர் என புகழாரம். ரஷ்ய தலைவர் புட்டினை படுகொலை செய்ய கிரெம்லினுக்கு பறந்த வான்கலங்கள். உக்ரைனுக்கு பதிலடி வழங்கப்படும் என ரஷ்யா ஆக்ரோஷம். செர்பியாவில் 14 வயது மாணவன் நடத்திய துப்பாக்கி தாக்குதலில் 8 மாணவர்களும் பாதுகாப்பு அதிகாரியும் பலி, பலர் காயம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc tamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.